Hello friends, welcome to Gomathi's Kitchen. In this video, we will see the recipe. You can enter the Romanala Kate. Ration idli arisi vachu idli dosa maavu eppadi arakkalangra dhaan paakaporam. Adhu indha idli vandu nalla soft ah panju pola varadhukku enna na tips follow pannungiradha detailed ah kuduthirukken. So video va skip pannama paathu therinjikonga. Appa vaanga indha idli dosa maavu eppadi arakkalangra dhaan paakalam. Gomathi's Kitchen ah subscribe pannadhavanga subscribe button ah press pannikonga. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரேஷன் அரிசி இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அளவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெஷரிங் கப் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் படி வச்சுருந்தீங்கன்னா படியில் அளந்துக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற டம்ளரோ பவுலோ எதில் வேணால் நீங்கள் அரிசியை அளந்துக்கலாம். ஆனால் அதே பாத்திரத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் உளுந்து அவள் எல்லாமே ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு ரேஷனில் வாங்கின இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து கிட்டத்தட்ட 220 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ முதல்ல வந்து ரேஷனில் வாங்கின இட்லி அரிசியை வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. அதில் குப்பெல்லாம் இருக்கும், அதை சுத்தப்படுத்திட்டு இதை கழுவுறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்போ இல்லை தூள் உப்போ போட்டுட்டு நம்ம வந்து கழுவினோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வெள்ளையாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எலும்புச்சம்பளை சாறு கூட போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு அழுத்தி தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அந்த அரிசியிலேருந்து கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மையோடு நமக்கு வந்து அந்த தண்ணி வரும். அதை சுத்தப்படுத்தினாதான் உங்களுக்கு அந்த இட்லி வந்து அந்த ரேஷன் அரிசியில் வாங்கின அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒழுங்காக கழுவாமல் நம்ம வந்து ஊற வச்சு ஆட்டினோம் அப்படின்னா அந்த ரேஷன் அரிசி இட்லிங்கிறது நமக்கு சாப்பிட்றப்பே கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா உராசி தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல அந்த மாதிரி பழுப்பு நிறமாக தண்ணி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு உராசினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்க போகிறோம். குறைஞ்சது 6-8 தடவை நல்லா இந்த மாதிரி கழுவி கழுவி தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அந்த பழுப்பு நிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையே ஆகணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 தடவை நல்லா கழுவி அரிசி நிறமே பாருங்களேன், முன்னாடி இருந்த அந்த பழுப்பு நிறத்துக்கும் இப்பையும் நல்லா வந்து வெளிராக உங்களுக்கு வந்திருக்கும், அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு ஓரளவு போயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசியும் சேர்த்து போட்டு தான் அரைக்க போகிறேன். அதே கப்பு மெஷரிங் கப்பில் அதே கப்பில் தலை தட்டின மாதிரி 2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின இட்லி அரிசி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கடையில் வாங்கின இட்லி அரிசி இல்லை, நான் இதே அரிசியில் தான் செய்யணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ நான் வந்து கடையில் வாங்கினது 2 கப்பு இட்லி அரிசி சேர்த்துருக்குறேன். அதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு ரேஷன்லேயே வாங்கின பச்சை அரிசி அதை மட்டும் போட்டுட்டு உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அது உளுந்து போடுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அரிசி போட்டதுக்கப்புறமா இன்னொரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை போட்டு நம்ம ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கடையில் வாங்கினதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் இருக்காது. அதனால தான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 2-3 தடவை கழுவ சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 1-3 தடவை மொத்தமாக வந்து இந்த அரிசி 11 தடவை கழுவிட்டோம். இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா கலர் 2 அரிசியும் ஒரே நிறத்தில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது ரேஷன் அரிசி கடையில் வாங்கினதுன்ட்டு. இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1-5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு ஆட்டுறதுக்கு நல்லா நைஸாக அறப்பட்டு வந்துடும் சீக்கிரமாக. இப்போ இந்த அரிசிக்கு ஏற்ற உளுந்தும் அவளும் எவ்வளோ சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உளுந்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எடுத்த கப்பிலே தலை குவிச்ச மாதிரி உளுந்து எடுத்துருக்குறேன் 1 கப் அளவுக்கு. இதுவே தலை தட்டி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கடையில் வாங்கின இட்லி அரிசி சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்து 1.5 கப்பு உளுந்து சேர்த்து போட்டு ஆட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து இதில் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அவல் சேர்த்துக்க போகிறேன். அவல் வந்து எடுத்த கப்பிலே 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க போதும். கெட்டி அவளோ இல்லை நைஸாக இருக்கிற அவல் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 5 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும், அவல் வந்து 10 நிமிஷம் ஊறினா போதும். இதை வந்து நான் ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப நேரம் உளுந்து ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு காணாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்தை வந்து 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இந்த ஊற வச்ச தண்ணியிலே தான் நம்ம ஆட்ட போகிறோம், அதனால் முதல்ல கழுவிடுங்க. இப்போ வந்து கழுவ வேண்டாம் அரைக்கிறப்ப. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஊற வைக்கிறப்பே அவளையும் வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். அவள் வந்து 10-15 நிமிஷம் ஊற்றுலேயே உங்களுக்கு ஊறிடும், பட் அதிக நேரம் ஊறுறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஊறிடுச்சு. ஊறின அரிசியிலேருந்து அந்த தண்ணியை ஒரு ரெண்டு தடவை கழுவி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமும் நம்ம கலைஞ்சி ஊற்றிட்டு இட்லி செஞ்சோம் அப்படின்னா அந்த வாசனை உங்களுக்கு ரேஷன் அரிசி வாசனை வராது. சப்போஸ் சத்துக்கள் போயிடும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதே தண்ணியில் கூட ஊற வச்சதை ஆட்டிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா நான் பெரிய கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன். முதல்ல வந்து உளுந்து போடுறேன். உளுந்து போடுறப்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு உளுந்தை போட்டுட்டு நம்ம அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தெளித்து தெளித்து ஆட்டணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி சொத சொதன மாவு ஆட்டக்கூடாது, தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். உளுந்தை பொறுத்த வரைக்கும் இட்லிக்கு ஆட்டினாலும் சரி தோசைக்கு ஆட்டினாலும் சரி 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கிரைண்டரை விட்டு பொங்கி வரும். ஆனால் வந்து மாவு பொங்கி எந்திரிச்சு வந்துருச்சுன்னு வழித்து வச்சிடாதீங்க, மஞ்சளாக இருக்கும் அந்த மாவு. அதனால் வந்து அந்த 10 நிமிஷத்தில் ஆட்டுறதை எடுக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் மாவு வந்து தள்ளி விட்டு ஆட்டுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மாவு நல்லா வெள்ளை வெள்ளேர்னு வரும், இட்லியும் நல்ல சாஃப்டாக வரும். அந்த உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் மாவு வழித்து வைக்கிறதுலையும் அரை மணி நேரம் ஆட்டி நம்ம வந்து இட்லி ஊற்றுறதும் கலர் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரமாக மாவு வந்து நல்லா ஆட்டிருச்சு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வெள்ளை வெள்ளேர்னு வந்திருக்கு பாருங்கள். மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப வந்து கெட்டியாகவும் ஆட்டலை, ரொம்ப வந்து தண்ணியாகவும் ஆட்டலை, நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக தொட்டு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு. இந்த அளவுக்கு ஆட்டினா போதும். இப்போ ஆட்டின மாவை வந்து நம்ம தோண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஓடிட்டே இருக்கப்ப சுத்தமாக வழிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கிரைண்டரில் தண்ணி விட்டுட்டு ஊற வச்ச அவல் சேர்த்துக்கோங்க. அரிசியும் அவளையும் ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா அவல் வந்து டக்குன்னு உங்களுக்கு மசியாது. அதனால் முதல்ல ஊற வச்ச அவலை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி பெரிய கிரைண்டர் அப்படின்னா 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷமாக நல்லா ஆட்டியிருந்தேன், அவல் வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி போடுறப்பையும் சரிங்க அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். அரிசிக்கும் திட்டமாக தண்ணியை தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். அப்போ தான் உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் அரிசி ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சதை பொறுத்து. இப்போ நம்ம வந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தோம். அதனால் ஒரு 15-20 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைப்பட்டுரும். அரைக்கிற பதம்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த ரவ ரவையாக இருந்தால் பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நைஸாக ஓட்டிடுவேன். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இட்லி. தோசைக்காக இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷமாக மாவு வந்து நல்லா ஆட்டிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஒரு 3.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை போட்டு கொஞ்சம் நேரம் அதையெல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஆட்டட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திட்டமாக ஆட்டியாச்சு. இப்போ இதையும் நம்ம தோண்டி எடுத்துடலாம். மாவு உங்களுக்கு வழிக்கிறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எல்லாத்தையுமே வழிச்சாச்சு. இந்த மாவு நல்லா பொங்கி வரணும் அப்படின்னா நம்ம வந்து கிரைண்டர் கழுவுன தண்ணி ஊற்றணும். அதுக்காக இப்போ இந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா இந்த அளவுக்கு மாவெல்லாம் வர மாதிரி கழுவி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே நல்லா சுத்தமாக அந்த 1.5 கப்லேயே எல்லாத்தையும் வழித்து விட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த தண்ணியும் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவுலேயே சேர்க்கணும். அதனால தான் சொன்னேன் முன்னாடியே தண்ணி அதிகமாக ஊட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த தண்ணியும் கட்டாயம் நம்ம ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கழுவின தண்ணியை ஊற்றி இந்த மாவை கையால் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுறலாம். கீழே உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாம் ஒன்று சேர வரணும். மாவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து திட்டமாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வழித்து விட்டுட்டேன். சைடில் எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி விட்டுருவோம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு ஆட்டியிருக்கிறேன். காலையில் இட்லி ஊற்றணும் 7 மணிக்கு. ஸோ 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டிங்கன்னா தான் இட்லி உங்களுக்கு நல்லா வரும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் 12 மணி நேரம்லாம் ரேஷன் அரிசியை புளிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப புளிச்சு போன மாதிரி ஆகிடும். குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு இட்லி ஊற்றுறதுக்காக இப்போ மாவை பாத்திரலாம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் மாவு புளித்து நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் போதும்.
மாவு எந்த அளவுக்கு பொங்கி புளிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த மேலாக்கில் எடுக்கிற மாவை வச்சு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் கீழே போக போக மாவு சாஃப்டாக வராது. அதனால் முதல்ல மாவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா கடைசி மாவு வரைக்கும் இட்லி ஊற்றலாம், நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லாம் நான் கலந்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி தட்டில் தான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். நீங்கள் எண்ணெய் தடவுனா இட்லி தட்டில் கூட இட்லி ஊற்றலாம், நல்லாயிருக்கும். மாவு ஊற்றுறப்ப அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சி அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் நீத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா சப்பையாக வரும் இட்லி. இதுவே கெட்டியாக மாவு அரைச்சி இட்லி ஊற்றினீங்க அப்படின்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுவே நீங்கள் தோசைக்கு ஊற்ற போகிறீங்கன்னா இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அவிச்சு எடுத்துடலாம். அவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு, இப்போ அவிக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் தண்ணி வந்து நல்லா தலத்தலைன்னு கொதிச்சதுக்கப்புறமா தான் தட்டு வைக்கணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய கீழ்த்தட்டில் இட்லி வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே திட்டமாக தண்ணி ஊற்றணும். கம்மியாக தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மிதமான தீலே தான் இட்லி வேக வைக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் இட்லி வேக வச்சிங்கன்னா கீழே இருக்கிற தட்டில் கட்டாயம் தண்ணி வரும் உங்களுக்கு. இப்போ இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் தாங்க இட்லி வெந்துச்சு. இட்லி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா மினுமினுன்னு இருக்கும், கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லைன்னா டூத்பிக்கிலோ இல்லை ஒரு குச்சி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இட்லியை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி துணித்தட்டில் ஊற்றணும் அப்படின்னா இட்லியை நம்ம தண்ணி தெளிச்சுட்டு உடனே எடுக்கலாம். இதுவே வந்து நீங்கள் எண்ணெய் தடவுனை இட்லி தட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி. சுட சுட சாப்பிட்ற மாதிரியும் இட்லி எப்படி இருக்குதோ, ஆறுனதுக்கப்புறம் இந்த இட்லியை நீங்கள் சாப்பிட்டாலுமே அதே சாஃப்ட்னஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாவுலேயே நீங்கள் இட்லி ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், அடுத்து வந்து பணியாரம் ஊற்றலாம், எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இந்த மாவு. இதே மாதிரி அளவுகளோட ரேஷன் அரிசியில் நீங்களும் இட்லி தோசை மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.